வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிரான வழக்கில் 11:30 மணிக்கு தீர்ப்பு. ஓபிஎஸ் இபிஎஸ் வீடுகள் முன்பாக எதிர்பார்ப்புடன் குவிந்துள்ள ஆதரவாளர்கள். குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. பொறுப்பேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்தார். கோவை ஆனைக்கட்டி அருகே 2ஆம் நாளாக ட்ரோன் மூலம் தேடப்படும் உடல்நலம் குன்றிய யானை. எழுபதுக்கும் மேற்பட்ட வனத்துறையினர் மருத்துவர்களுடன் முகாம். சந்தன மரத்தை வளர்த்தா திருடங்க வருவாங்க, இத வியாபாரம் பண்ண முடியாதுன்னு யோசிக்கிறீங்களா? 130 ஏக்கர்ல சந்தன மரத்தை வளர்த்தவங்க சொல்லி கொடுத்தா இன்னும் ஏன் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சென்னை பாரிமுனையில் 130 கடைகளுக்கு சீல் வைப்பு. மாநகராட்சிக்கு 40 லட்சம் ரூபாய் வரி பாக்கி வைத்ததால் அதிகாரிகள் நடவடிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோயிலில் திருடப்பட்ட 5 சிலைகள் மீட்பு. 12 கோடி ரூபாய்க்கு விற்க விலை பேசிய 4 பேர் கைது. மகாராஷ்டிராவில் 2 ரயில்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. 3 பெட்டிகள் தடம் புரண்டதில் 50 பேர் காயம். சென்னையில் நிதி நிறுவன ஊழியர்களை கட்டிப்போட்டு 30 லட்சம் ரூபாய் கொள்ளை. முகமூடி அணிந்து கொள்ளையடித்த 8 பேரில் ஒருவர் சிக்கினார். ஆவணி திருவிழாவையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணியர் கோயிலில் கொடியேற்றம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம்.